செவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம குருஜி நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வார வாரம் நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து நிறைய கேள்விகள் கேட்டுட்டு வரீங்க. ஜோசியம், திருமணம், வேலை சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டுட்டு வரீங்க. அதுக்கும் நம்ம குருஜி வந்து ரொம்ப அழகாகவே பதில் சொல்லிட்டு இருக்காரு. இந்த வாரமும் உங்கள் எல்லா கேள்விக்குமே பதில் சொல்ல குருஜி காத்துட்ருக்காங்க. அவங்க நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் குருஜி. சொல்லுங்கள் குருஜி. உலகம் முழுக்க பரவி இருக்கும் வின் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனி என காலை நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஹலோ, வணக்கம். வணக்கம் குருஜி. நேரம் லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. மேடம், நான் ஈரோட்ல இருந்து கால் பண்றேன் மேடம். சொல்லுங்க சார், யாருக்காக பார்க்கணும்? எனக்காக தான் பார்க்கணும் மேம். நேம் வந்து நவீன் ராஜா. நவீன், சொல்லுங்க சார், பிறந்த தேதி சொல்லுங்க. ஜனவரி 17 1996. சொல்லுங்க உங்க உங்க ராசி சொல்லுங்க. காலை 5:37 AM. ராசி வந்து விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம் 3rd பாதம். வருஷம் சொல்லுங்க. 1996ங்க. சரிங்க சார். குருஜி லைன்ல இருக்காங்க, கேளுங்க. நவீன்ராஜ், நீங்க தான் பேசுறீங்களா? ஆமாங்க. நான் எனக்கு இப்ப எம்இ பண்ணிட்டு இருக்கேன். சரி. கேது திசை எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நெக்ஸ்ட் வர சுக்கர திசை எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு ஜாதகம் நல்ல ஜாதகமா. எப்போ கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாமல் சைட் பை சைடு போஸ்ட் ஆஃபீஸ் எழுதி இருக்கிறேன், கிடைக்குமா? சரி. அம்மாவுக்கு எதுவும் பண்ணாதல்ல. கேது திசை 4 நிக்கிறதுனால எங்க அம்மாவுக்கு வந்து பிரச்சனையாவும் சந்திரன் நீச்சமா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனா எது எங்க அம்மாவுக்கு வந்து சுகர் வந்துச்சு திஸ் பேக். ஆனா இப்ப ஒன்னும் இப்ப நார்மலா தான் இருக்காங்க. ஒன்றும் ஆகாதல்லங்க குருஜி. சுகர் வந்துட்டதுனாலே ஒருத்தவங்களுக்கு எல்லாம் இறந்துடுவாங்கன்னா உலகத்துல பாதி பேர் இல்லாம இருப்பாங்க. ஏன்னா உலகத்துல பாதி பேருக்கு இப்ப சுகர் இருக்கு. இந்த அமைப்பின்படி ராகு இருந்தால் தான் 4th இடத்துல மிகப்பெரிய தீமை. கேது இருந்தால் தீமை இல்லை. இந்த கேது இருக்கிறது வந்து பெரிய தீமையாக மூல நூல்களில் சொல்லப்படலை. அதை விட முக்கியம், கேதுவிற்கு வீடு கொடுத்த குரு வந்து லக்னத்திலேயே திக்பலமாக ஆட்சியாக இருக்கிறார். இது வந்து ஒரு மிகப்பெரிய அமைப்பு. லக்னாதிபதி வலுவாக இருக்கிறதுனாலையும் லக்னத்திலேயே இருக்கிறதுனாலையும் கேதுவிற்கு வீடு கொடுத்தவன் குருவாகி அவருக்கு கேந்திர அமைப்பில் இருக்கிறதுனாலையும் இந்த கேது தசை உங்களுக்கு கெடுபலன்களை கண்டிப்பாக செய்கிறதுக்கில்லை. குறிப்பாக அவங்க தாய்க்கு எந்த விதமான கெடுபலன்களையும் செய்யாது. அதாவது ப்ரெடிக்ஷனை வந்து அப்படியே தலைகீழாக பண்ணுறது தான் ஒரு 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 அனுபவமற்ற ஜோதிடருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமே அதுதான். ஒரு ப்ரெடிக்ஷனை வந்து அப்படியே தலைகீழாக பண்ணுறது. கேது வந்து எதையும் வளர்க்கக்கூடிய கிரகம். ராகு வந்து எதையும் கெடுக்கக்கூடிய கிரகம். ராகு சந்திரனுடைய வீட்டில் ராகு இருந்து சந்திரன் நீச்சமாகி வீடு கொடுத்தவர் நீச்சமாகி பாப கிரக தொடர்பு ஏற்பட்டு குறிப்பாக சொல்லப்போனால் செவ்வாய் சனி கேதுவை பார்த்திருந்தால் தாய்க்கு கண்டிப்பாக கண்டம், தாயாருக்கு மாரகம், மரணம், இது போன்ற துன்பங்கள் நிச்சயமாக ஏற்படும். கேது சில அந்த அமைப்பு இங்கே இல்லை. கேதுவே வந்து வர்க்கோத்தமமாக இருக்கிறார். கேதுவிற்கு வீடு கொடுத்தவர் வலுவாக இருக்கிறார். ஆகவே உங்களுடைய தாய்க்கு எந்த விதமான கஷ்டங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. லக்ன லக்னாதிபதி வலுவாக இருந்தாலே ஒரு ஜாதகம் வலுவான ஜாதகம். இன்னொன்று, சுக்கரதசை வரவே கூடாதுன்னு, அப்படி சுக்கரதசை வர்றதா இருந்தால் 3rd இடத்தை தவிர வேறு எந்த இடத்துலையும் இருக்கக்கூடாதுன்னு இந்த லக்னத்துக்கு சொல்லியிருக்கிறேன், தனுசு லக்னத்துக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த அமைப்பின்படி அல்லது இன்னொன்று, ஜென்ம விரோதிகள் என்று சொல்லப்படக்கூடிய கிரகங்களுடைய திசை வரும் பொழுது லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். இங்கே சுக்கரன் அதிநட்பு வீட்டில் இருக்கின்ற நிலைமையில் லக்னாதிபதி குரு லக்னத்தில் திக்பலமாகவும் மூலத்திரிகோண வலுவோடும் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. தவிர சுக்கரன் வந்து சனியோடு தான் சேர்ந்திருக்கிறாரு. ஆகவே வந்து மிக இது கெடுதல்களை சுக்கிரன் செய்வதற்கு வாய்ப்பில்லை. ஒரு கிரக மாளிகா யோகம் அருமையாக அமைந்த 12th வீட்டிலிருந்து 4th வீட்டு வரைக்கும் கிரக மாளிகா யோகம் அமைந்து எந்த ஒரு கிரகமும் இன்னொரு கிரகத்தை பார்க்காத ஒரு யோக ஜாதகம் உங்கள் ஜாதகம். அதாவது சனி யாரையும் பார்க்கவில்லை, எந்த கிரகத்தையும் பார்க்கவில்லை, செவ்வாய் எந்த கிரகத்தையும் பார்க்கவில்லை, ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்க்கவில்லை அப்படிங்கிறது தான் கிரக மாளிகா யோகத்துடைய ஒரு மிகச்சிறப்பான அமைப்பு. அந்த அமைப்பின்படி 12th வீட்டிலிருந்து 4th வீட்டு வரைக்கும் வரிசையாக கிரகங்கள் அமைந்து ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை சாராத ஒரு அமைப்பில் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் நடக்கும். கேதசை தாயாருக்கு ஒரு நல்ல நிம்மதியான ஒரு சூழ்நிலை தான் கொடுக்கும். சுகர் எல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அடுத்த காலர் யாருன்னு பாப்போம். ஹலோ, வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் வடிவேல் சேலம்ல இருந்துங்க மேடம். யாருக்காக பார்க்கணும் சார்? ஆ, எனக்காக தான் மேடம். பிறந்த நேரம் தேதி சொல்லுங்க சார். தேதி 8/10/1991 மேடம். நேரம் சார்? நேரம் 4:30 PM மேடம். PM. உங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி கன்னி ராசி, கும்ப லக்னம் மேடம், நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் 2rd பாதம் மேடம். பிறந்த நேரம் சொல்லுங்க. 4:30 PM. நாலு முப்பது
என்ன லக்னம், என்ன ராசி? கும்ப லக்னம் கன்னி ராசி. கும்ப லக்னம் கன்னி ராசி, சித்திர நட்சத்திரம், குருதிசை நடந்துகிட்டு இருக்கு. என்ன கேள்வி கேட்கணும்? குருதிசையில புதன் பக்தி, என்ன கேட்கணும்? கடந்த 4-5 வருஷமா தனியார் கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், நல்லா போயிட்டு இருந்தது. கடந்த 1 வருஷமா பாத்தீங்கன்னா 3 நிறுவனம் மாறிட்டேஞ்சி வேலை இல்லாம தான் இருக்கிறேன். சரி, கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். கவர்மெண்ட் வேலை இந்த வருஷம் கிடைக்குங்களா? இன்னும் திருமணம் ஆகல. திருமணத்துக்கான புக்தி எப்படி இருக்கும்? அட்டமாதிபதி புக்தி வந்து தன்னுடைய வேலையை காட்டத்தான், அட்டமாதிபதி புக்தி தன்னுடைய வேலையை காட்டத்தான் செய்யும். புதன் வந்து 8ஆம் இடத்துலதான் இருக்கிறாரு. புதன் புக்தி இப்போது நடக்கிறது, குருதசில புதன் புக்தி. இந்த புதன் புக்தி முதல் 1.5 வருஷங்கள் உங்களுக்கு 8ஆம் அதிபதியாகவும், பின் 1.5 வருஷங்கள் 5ஆம் அதிபதியாகவும் நடத்தும். இந்த அமைப்பின்படி உங்களுக்கு வந்து குருதசை புதன் புக்தி பிற்பகுதியில் வந்து உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். கும்ப லக்னம் வந்து கும்ப லக்னமாகி 2 சுபர்கள் வந்து சூரியனோட வீட்டில் சிம்மத்தில் இருக்கிறாங்க. சிம்மம் சுபத்துவமானாலே அரசு வேலை கிடைக்கும். ஆகவே இந்த வருஷம் ஜூலை மாதத்திற்கு பிறகு தான் உங்களுக்கு நல்ல அமைப்புகள் உண்டு. இந்த வருஷம் ஜூலை மாதத்திற்கு பிறகு 2.5-2.5 வருஷம் வருகின்ற ஒரு புக்தியை வந்து 2 பிரிச்சுக்கங்க. ஒரு கிரகம், இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் எந்த ஆதிபத்தியத்தோடு அதிகமாக தொடர்பு கொள்ளுகிறதோ அந்த ஆதிபத்தியத்தை முதல்லையும் அதிகமாகவும் செய்யும் அப்படிங்கிறது ஒரு விதி. அந்த அமைப்பின்படி தற்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருள் சந்திரனோடு சேர்ந்த புதன் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதற்கடுத்து 5ஆம் அதிபதியாக வேலை செய்யும் போது அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அரசு வேலையிலே நீடிச்சு இருக்கக்கூடிய ஜாதகம் தான் அடுத்தடுத்து சனி புதன் அப்படின்னு சொல்லிட்டு யோக அமைப்புகள் தான் வருது. குறிப்பாக சொல்லப்போனால் லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறார், புதன் உச்சமாக இருக்கிறார். அடுத்து வரப்போகிறது சனி தசையும் புதன் தசையும் ஒரு 35 வருஷம் நீடித்த நல்ல யோக தசைகள். ஆகவே வந்து அரசு வேலை கிடைக்கும், இந்த வருஷம் ஜூலை மாதத்திற்கு பிறகு கிடைக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. அடுத்த கலர் யாருன்னு பாப்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. எங்க அண்ணனுக்காக பார்க்கணும். அவங்க பேர் சொல்லுங்க சார். அவர் பேர் பாலசுப்ரமணியம். பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. 28/2 1985. ஓகே சார். காலையில 11:21 ராசி சொல்லுங்க. காலையில ராசி வந்து ரிஷப ராசி, ரிஷப லக்னம், ரோஹிணி நட்சத்திரம். என்ன கேக்குறது அண்ணனுக்கு? அண்ணனுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு சார், 2013. சரி, அண்ணன் கடுமையான மன அழுத்தத்துல இருந்திருப்பாரு. சுக்கிரன் செவ்வாய் சேரக்கூடாது. ராசிக்கு 7 சனி. இந்த ராசி லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல பாபத்துவமான சனி இருக்கும் போதே கடுமையான புத்திர தோஷம் வேற இருக்கு. என்ன கேக்கணும் இப்ப? எப்போ மேரேஜ் ஆகும் சார்? வயசு 35 வயசாச்சு இல்லையா? 35 வயசு. இப்போ குருதசில சுக்கர பக்தி 2024, அடுத்த வருஷம் தான் ஆகும். இந்த வருடம் நவம்பர் மாதத்திற்கு பிறகுதான் அண்ணனுக்கு நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்கிற அமைப்பு வருது. இன்னும் ஒரு வருஷம் ஆகும். அடுத்த வருஷம் தை மாதத்துக்கு மேலே தான் கல்யாணம் ஆகும். அடுத்த வருஷம் தான் குருதசில சுக்கர பக்தி வருது. குருதசில சுக்கர பக்தி வரும்போது தான் நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அண்ணனுக்கே வந்து கடுமையான புத்திரதோஷ அமைப்புகள், கடுமையான தாரதோஷ அமைப்புகள் இருக்குது. சுக்கரன் செவ்வாயோடு சேர்ந்து இணைந்து ஒரே டிகிரியில் மிக நெருக்கமாக பாபத்துவமான அமைப்பில் இருக்கின்ற செவ்வாய் கூட ஒரே டிகிரியில், 25 டிகிரியில் சுக்கரன் இருக்கிறார். அதே டிகிரியில் தான் ஒரே டிகிரி கிட்டத்தட்ட ஒரே கலையில் வந்து சுக்கரன் வந்து செவ்வாயோடு சேர்ந்து கெட்டு போயிரு பலவீனமாக இருப்பதும் ராசிக்கு 7 லக்னம் லக்னமும் ராசியும் ஒன்றாகி ராசிக்கு 7 சனி இருக்கிறது அண்ணனுக்கு கடுமையான தாரதோஷம். இந்த மாதிரி அமைப்புகளில் 35 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு செட்டில் ஆகிற நிலையாகிற அமைப்புகள் கிடைக்கும். புத்திரதோஷமும் இருக்கிறது. 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டிற்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சு குருவை சனி பார்ப்பதும் ஒரு கடுமையான ஒரு புத்திரதோஷ அமைப்பு. இந்த அமைப்புகளின்படி உங்கள் அண்ணனுக்கு வர்ற நவம்பர் மாதத்துக்கு பிறகு தான் குருதச சுக்கரபக்தி நீடித்த தாம்பத்திய சுகம் அடுத்த வருஷம் தான் கிடைக்கும். வர நவம்பர் மாதத்துக்கு பிறகு அண்ணி யாருன்றது முடிவாகும். ஆகவே மிகவும் திருமணத்திற்கு பிறகு நல்லா இருக்கிற ஜாதகம். 36 வயசுக்கு பிறகு எல்லா லெவல்லையும் நல்லா இருப்பார். கண்டிப்பாக நல்ல ஒரு நிலைமை தான். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பார். இந்த திருமணம் நிலைக்கும், நன்றாக இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம், குருஜி கிட்ட பேசணும். யாருக்காக பார்க்கணும் சார்? என் பேர் மனு, எனக்கு தான் பார்க்கணும். சொல்லுங்க சார், பிறந்த தேதி சொல்லுங்க. 10/10/90. 10/10/90. நேரம் சார்? நேரம் பாத்தீங்கன்னா காலையில 5:30. 5:30. உங்க ராசி சொல்லுங்க. ராசி மிதுனம், நட்சத்திரம் திருவாதிரை. குருஜி இருக்காங்க, நீங்க கேளுங்க சார். ராசி மிதுனம், நட்சத்திரம் திருவாதிரையா? ஆமாங்க குருஜி.
திருவாதிரை நட்சத்திரம் எல்லாமே வந்து திருவாதிரை நட்சத்திரமே வெடிச்சு போச்சுன்னு பயமுறுத்துனாங்களே, நீங்க பயந்தீங்களா? அந்த பத்தின தகவலை நீங்க சொல்லிதான் குருஜி தெரியுது எனக்கு. சரி, திருவாதிரை நட்சத்திரம் நல்லா இருப்பீங்க, சொல்லுங்க குருஜி. இப்ப எனக்கு 30 வயசு ஆகுது. சரி, சரி, எனக்கு சரியான வேலை எதுவுமே அமையல. சரி, அது போக பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப வேலை இது பொண்ணும் பாத்துட்டு இருக்காங்க, அதுவும் ஒன்னும். ஒரு குறிப்பா ஒன்னு அடிக்கடி சொல்லுவேன், இந்த மிதன லக்னம், மிதன ராசி, கன்னியா லக்னம்னாலே உங்களுக்கே கொஞ்சம் ஜோதிடம் வரும். லக்னத்திலேயே புதன் வந்து, புதன் வந்து உச்சமா இருக்கிறார், உங்களுக்கே கொஞ்சம் ஜோதிட அறிவு இருக்கும். ஜோதிடத்துல விருப்பம் இருக்கு இல்லையா உங்களுக்கு? சந்திரகேந்திரத்துல புதன் ஆட்சி உச்சமா இருந்து லக்னம் ராசி எல்லாமே புதனோட தொடர்பு கொண்டிருக்கு. ஒரு கணிதத்துல ஆர்வம் இல்லாதான் உங்க கணக்கெல்லாம் ரொம்ப நல்லா வரும். அக்கௌண்ட்டு இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் இருப்பீங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஜோதிடத்துலேயும் ஆர்வம் இருக்கும். ஜோதிட புத்தகங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? நெட்டில் பார்ப்பாங்க குருஜி, ஈடுபாடு இல்லை. ஆனால் ஈடுபாடுன்னா ஆர்வம் இல்லை, பட் ஆனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறத அப்பப்போ நெட்டில் பார்ப்போம். இந்த ஆர்வம் இல்லை, அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நெட்டில் பார்ப்பேன். ரெண்டு வார்த்தைக்கு என்ன வித்தியாசம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆர்வம்லாம் பார்த்தீங்கன்னா முழு ஈடுபாடோடு அதில் இறங்கலை. அதாவது இந்த 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 அமைப்பின்படி உங்களுக்கு ராசிக்கு 7 சனி இருக்கிறார், திருமண அமைப்புகள். இன்னொன்று நான் வந்து அடிக்கடி வந்து ஒன்று சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா, ஒரு 30 வயதுகளில் இருக்கிற இளைஞருக்கு அஷ்டம சனி நேரங்களில் வந்து சரியான ஒரு விஷயங்கள் நடக்காது. இன்னும் வந்து இப்போ மிதுன ராசிக்காரங்க எல்லாருக்குமே அஷ்டம சனி, உங்களுக்கு இந்த வருஷம் இப்போ இந்த ஒரு மாதம் 1.5 மாதமாக அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து இன்னும் 2 வருஷத்துக்கு நீடிக்கும். இந்த அஷ்டம சனி நேரங்களில் வந்து ஒரு நிலையான தொழில், ஒரு சரியான வேலை, திருமண அமைப்புகள் நடக்காது. அதனால் மிதுன ராசிக்காரங்க பெரும்பாலான பிறந்த ஜாதக வலு இல்லாத மிதுன ராசிக்காரர்கள் அனைவருமே செட்டில் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 1.5 வருஷம் ஆகும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நடக்காது. இந்த வருஷம் நடக்கிறது எல்லாமே அப்படியே தள்ளி தள்ளி போய்கிட்டு தான் இருக்கும். நல்ல வேலை கிடைக்காது, பொண்ணு கிடைக்காது, இப்படி தான் போகும். உங்களுக்கு அந்த தாம்பத்திய சுக அமைப்புன்றதே குருதச ராகு பக்தியில் தான், இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் வருது. வர்ற தீபாவளிக்கு பிறகு தான் உங்களுக்கு அந்த யோக அமைப்புகளை குருபார்த்த ராகு, வர்ற தீபாவளிக்கு பிறகு குருதசையில் ராகுபக்தி நடக்குது. சனிதசையில் இருந்து தான் நல்லா இருப்பீங்க 2022 பிறகு. இப்போ குருவார்த்த ராகு வர்ற தீபாவளிக்கு மேலே தான் வருது. இந்த ராகு குரு தான் வந்து உங்களுக்கு கன்னியா லக்னத்திற்கு 7 அதிபதியாகிய களத்திர ஸ்தானாதிபதினு சொல்லுவோம். ஆகவே இந்த வருடம் உங்களுக்கு இந்த தீபாவளி வரைக்கும் எந்த விதமான நல்லதுகளையும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்த வருஷத்துலேருந்து நல்லா இருப்பீங்க. தொழில் வேலை எல்லாமே ஒரு வருஷம் இப்படி தான் இருக்கும். 2021 முதல் வாழ்க்கையில் 31 வயசுலேருந்து வாழ்க்கையில் நல்லா இருக்கிற ஜாதகம். அடுத்து வருகின்ற சனிதசை வந்து ரொம்ப பெரிய நல்ல விஷயம், நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசையாக இருக்கும். ஏன்னா உச்சகிரகமான குருவின் வீட்டில் உட்காந்து சந்திரனின் பார்வையை வாங்கிய சனிதசையிலிருந்து வாழ்க்கை நன்றாக இருக்கும். 33 வயதில் தகப்பனானதுக்கப்புறம், குருவின் வீட்டில் உட்காந்த சனியின் தசையில் அப்பாவானதுக்கப்புறம் நல்லா இருக்கிற ஜாதகம். ஆகவே 33 வயதிற்கு பிறகு ரொம்ப நன்றாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அடுத்த நேரம் யாருன்னு பார்ப்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க, யாருக்காக பார்க்கணும்? மேடம், எனக்காக தான் மேடம். என் பேர் விஜய், ஈரோட்ல இருந்து பேசுறேன். என்ன பேர் சார்? விஜய். விஜய் மேடம், விஜய். விஜய், விஜய், விஜய். ஓகே, உங்க பிறந்த தேதி சொல்லுங்க. மார்ச் 2. 1993. காலையில 3:31 AM. ராசி சொல்லுங்க சார். ரிஷப ராசி, ரோகு நட்சத்திரம். குருஜி லைன்ல இருக்காங்க, கேளுங்க. காலையில 3:33 என்ன குறையிலே அருமையான யோக தசை ஆரம்பிச்சிருக்கு. 10th இடம் அருமையான யோக ஜாதகமா இருக்கு. என்ன கேள்வி கேட்கணும்? குருவே வந்து 10th இடத்துல உட்காந்து புதன் சுக்கரன் சம்பந்தம் இதுல இருக்கிறார். என்ன சொல்லி கொடுத்தல், வங்கித்துறை, என்ன என்ன துறையில இருக்கிறீங்க? கப்பல் சம்பந்தமா. என்ன கேக்கணும்? புரியல. ராகுதிசை மிகப்பெரிய, அதாவது சுக்கரனுடைய வீடு, சுக்கரனுடைய சம்பந்தம், இந்த மாதிரி அட்டமாதிபதி 6-8 குடியர்களுடைய சம்பந்தம் ஏற்பட்ட ராகுதிசை வந்து கொஞ்சம் கடுமையான ஒரு பலன்களை செய்யும். இந்த அமைப்பின்படி ராகுதிசை வரைக்கும் உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. ராகுதிசைக்கு பிறகு யோகமா இருக்கிற, அதாவது 28 வயசுக்கு பிறகு யோகமாக இருக்கிற ஜாதகம். இப்போ குருதசை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 40 நாள் ஆச்சு குருதசை ஆரம்பிச்சு. இந்த குருதசையிலேருந்தே மிகப்பெரிய யோகங்கள் உங்களுக்கு உண்டு. குருதசை வந்து என்ன, 3 பேரும் சுபர்கள், அதாவது குரு, சுக்கிரன், புதன், இந்த 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சுபராகி அவர்கள் 4 10th இடங்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறது மிகப்பெரிய யோகம். ஆகவே இந்த குருதசை உங்களுக்கு நல்ல யோகத்தை செய்யும். 4 கேந்திரங்களில் 3 கேந்திரங்களில் உபய லக்னம், உபய கேந்திரங்களில் 3 கேந்திரங்களில் கிரகங்கள் இருக்கு. இந்த குருதசை வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? கடைசி
ரிஷபராசிக்காரங்க எல்லாருமே ஒரு மூணு வருஷமா நல்லா எல்லாமே இருந்தீங்க. தொழில் அமைப்பு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த மூணு வருஷமும் சுத்தமா நல்லா இல்லை இல்லையா? இந்த மூணு வருஷம் ரொம்ப ஒண்ணுமே நல்லா இல்லாம வருஷம் விஷயம் வர வருடங்கள். எப்போது லக்னாதிபதியோட திசை வந்து ஒருத்தருக்கு வந்து பருவத்தில் நடக்குதோ அப்போ வந்து அந்த லக்னாதிபதியோட திசையிலேயே வந்து அவருக்கு சகல விதமான அமைப்புகளும் வந்துடும் அப்படிங்கிறது உண்மை. லக்னாதிபதி குரு வந்து வலிமையாகவே இருக்கிறார். அவர் வந்து என்னதான் இருந்தாலும் கேந்திர அமைப்புகளில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம். அவருக்கு வீடு கொடுத்தவரோடு வந்து அவருக்கு வீடு கொடுத்தவரோடு பரிவர்த்தனையாகி இருக்கிறார். அதாவது புதனும் குருவும் பரிவர்த்தனையாகி திரும்ப நான்காம் இடத்துல போய் குரு உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. இந்த அமைப்பின்படி உங்களுக்கு குருதசையோட சுயபக்தி முடிஞ்சு சனி பக்தியிலிருந்தே உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் நல்லதாக கிடைக்கும். குருதசை வந்து பதினாறு வருஷம், இந்த பதினாறு வருஷம் வந்து ஒரு 45-46 வயசுக்குள்ளே வந்து உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல வேலை, நல்ல திருமண அமைப்புகள், நல்ல குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையின் மிக முக்கிய பருவத்தில் தேவையான அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரு குருதசை உங்களுக்கு வந்திருக்கிறதுனால எல்லா வகையிலையும் மிக நன்றாக இருப்பீர்கள். அதோடு வந்து லக்னம் ராசி இவைகளை வந்து குரு பார்த்துட்டாலே, லக்னம் லக்னாதிபதி ராசி இவைகளை குரு பார்த்துட்டாலே அவருக்கு ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அடிக்கடி சொல்கிறேன். இந்த அமைப்பின்படி ரிஷப லக்னமாகி வளர்பறை சந்திரன் இன்னொரு யோக அமைப்பும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது. தங்களுக்குள் கேந்திரங்களாக சூரியனும் சந்திரனும் வலுத்திருக்கிறதும் புதனும் குருவும் சுக்கரனும் வலுத்திருக்கிறதும் யோகம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த தங்களுக்குள் கேந்திரங்களில் சூரியனும் சந்திரனும் இருக்கிறன்ற அமைப்பு உங்களுக்கு இருக்குது. சுக்கரனும் வேற உச்சமாக இருக்கிறார். ஆகவே 31 வயது, இந்த 31 வயசுலேருந்தே எல்லா விதமான நல்ல பலன்களும் கிடைக்கின்ற ஜாதகம் உங்கள் ஜாதகம். மிகவும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த காலரை யாருன்னு பார்ப்போம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம். சொல்லுங்க சார், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் நாராயணன் மேடம். யாருக்காக பார்க்கணும் சார்? எனக்காக தான் மேடம். பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். 1990 ராகுதிசை நடக்குது. என்ன கேட்கணும், ராகுதிசையில் புதன் புக்தி வேற வரப்போகுது. உத்திராட நட்சத்திரக்காரங்க எல்லாருமே கொஞ்சம் மன அழுத்தம் உள்ள விஷயங்கள்ல இருக்கிறீங்க அப்படிங்கறத அடிக்கடி சொல்றேன் சார். குருஜி சார், 12 வருஷம் கழிச்சு, 2012 கழிச்சு என்னுடைய முதல் அதிர்ஷ்டம் உங்ககிட்ட பேசியிருக்கிறேன். இப்பவே தெரிஞ்சிருக்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. 2012 உங்களுக்கு நேரம் சரியில்லை இல்லையா? ஏன்னா வந்து ராகுதசையே வந்து உங்க பாபர்களோட சேர்ந்திருக்கிற ராகு வந்து கடுமையான அமைப்புகளை கொடுப்பாரு. சரி, என்ன கேள்வி கேட்கலாம். இன்னொன்னு வந்து தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருமே வந்து சரியில்லை. ஒரு 3 வருஷமாவே தனுசு ராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்ற அமைப்புகள் நடக்கலன்னு தானே எழுதுறேன். ராசி பலன்கள் கூட அதானே சொல்றேன். ஆக இந்த அரசாங்க உத்தியோகத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சார். அதாவது எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா? அரசு உத்தியோகம் கிடைக்கும். 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமா இருக்கும்போது அரசு சார்ந்த உத்தியோகம், அதை விட முக்கியமா செவ்வாய் பார்த்த சூரியன் அரசு வேலையை கொடுப்பார். சூரியன் வர்க்கோத்தமமா இருக்கிறார். இப்ப கிடைக்காது. புதன் பக்தியில எந்த ஒரு நல்லதும் நடக்கிறதுக்கான அமைப்புகள் இல்லை. ஒரு 1.5 வருஷம் ஆகும். உத்திராட பண்ணும் சார். உத்திராட நட்சத்திரத்திலிருந்து இவர் வெளியே போகணும். இப்ப இந்த அமைப்புல வந்து செவ்வாய் தாங்க உங்களுக்கு எப்படி இருந்தாலும் விருச்சிக லக்னம்னாலே செவ்வாயுடைய துறைகள்ல தான் நீங்க பிரதிபலிப்பீங்க. செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறைகள்ல தான் நீங்க போகணும். சரி சார். அப்புறம் போலீஸ் இந்த மாதிரி தான் சார்? ஆமா, செவ்வாய் செவ்வாய் மருத்துவம், போலீஸ், காவல்துறை, யூனிஃபார்ம் சர்வீசஸ், வேற ஏதாவது இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டது, செவ்வாய் சம்பந்தப்பட்டது, நெருப்பு சம்பந்தப்பட்ட துறைகள் கூட உங்களுக்கு சரியா வரும். ஆகவே செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறைகள்ல தான் நீங்க சரியா இதாகணும். உத்திராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரக்காரங்க யாருமே வந்து இப்போ இந்த ஒரு 4 மாதமே சுத்தமாக மன உளைச்சலில் இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுடைய நட்சத்திரத்திலேயே சனி போய்கிட்டு இருக்கிறார். இது வந்து வருகின்ற நவம்பர் மாதம் வரைக்கும் நீடிக்கும். ஆகவே உத்திராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே, அவர்கள் தனுசு ராசியாக இருக்கட்டும் மகர ராசியாக இருக்கட்டும், அனைவருமே வந்து அந்த உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க இயலாத ஒரு அமைப்பில் தான் இப்போ போய்கிட்டு இருப்பீங்க. அதுவும் 30 வயதுகளில் இருக்கிற இளைஞர்கள் அத்தனை பேருமே வந்து கடுமையான மன உளைச்சலில் வயதற்கேற்ற வகையில் இருக்கிறீங்க. வேலை கிடைக்காது, திருமணம் செட்டில் ஆகாது, ஒரு காதல் விஷயங்களில் ஏதாவது தோல்வி வரும்,
சுத்தமாக வந்து வேலை வேலையே இருந்தாலும் சம்பளம் இருக்காது. இப்போ உலகமே வந்து இப்படி தானே போய்கிட்டு இருக்கு. இப்போ உலகத்திலே யாருமே நல்லா இல்லையே. உலகம் முழுக்க ஒரு இதுவரைக்கும் உலகமே இதுவரைக்கும் வந்து ஒரு நாடு பாதிக்கப்பட்டால், ஒரு மாநிலம் பாதிக்கப்பட்டால் பக்கத்து மாநிலத்திலேருந்து உதவி வரும், பக்கத்து ஊர்லேருந்து உதவி வரும், பக்கத்து வீட்டிலேருந்து உதவி வரும். உலகமே பாதிக்கப்பட்டிருக்கும் போது பக்கத்து கிரகத்திலேருந்து தான் உதவி வரணும் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் இன்றைக்கு இருக்குது. இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு விஷயத்த உலகம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் உத்திராட நட்சத்திரக்காரங்களும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆகவே இந்த நிலைமை நீடிப்பு, இந்த நிலைமை மாறுறதுக்கு வருகின்ற நவம்பர் மாதத்துக்கிட்ட ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு வருடம் கழிச்சு தான் இன்னொன்று விருச்சிக லக்னத்திற்கு புதன் பக்தி அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்களை செய்யாது அப்படிங்கிறதையும் அடிக்கடி சொல்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் புதன் அதிநட்பு வீட்டில் இருக்கிறனால இந்த புதன் பக்தியோட பிற்பகுதி லாபாதிபதியாக வேலை செய்யும் போது நீங்கள் கேட்கின்ற அரசு வேலை உறுதியாக கிடைக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ஒரு வருஷம் கழிச்சு நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் யாருன்னு பாப்போம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ, நான் மணிகண்டன் கடலூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க, யாருக்கு பார்க்கணும்? என்னுடைய சிஸ்டருக்காக பார்க்கணும். நேம் சொல்லுங்க. நேம் ரேவதி. டேட் ஆஃப் பர்த் 21/9/1994. 21/9/1994. நேரம் சொல்லுங்க. 6:30 AM. 6:30 AM. ராசி? ராசி மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். குருஜி ஆகிட்ட கேளுங்கம்மா. 6:30 AM. யார் இவங்க? மாப்பிள்ள முடிவாகணும். பௌர்ணமி யோகம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. சுக்கிரதசில சூரிய புக்தி நடக்குது. சூரியன் 12 அதிபதி, போகஸ்தானாதிபதி, 7 இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். சுக்கிரதச சூரிய புக்தி அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் உங்கள் தங்கச்சிக்கு இருக்குது. இந்த வருஷம் ஜூலைக்கு பிறகே தங்கச்சியோடைய மாப்பிள்ள யார் அப்படிங்கிறத கண்டிப்பாக அடையாளம் காட்டிடும். நல்ல அருமையான யோக ஜாதகம். 10 சூரியன், 10 செவ்வாய் திக்பலமாக இருக்கிறார். 2 வீட்டில் வந்து ராகு இருந்தாலும் குருவும் சுக்கரனும் அங்கே இருக்கிறாங்க. குரு சுக்கரனோடு தான் சேர்ந்து சுபத்துவமாகத்தான் ராகு இருக்கிறாரு. ஆகவே இந்த சுக்கரதசை ஒரு நல்ல பலன்களை தான் செய்யும். இன்னொன்று குறிப்பாக சொல்லப்போனால் சந்திர அதியோக அமைப்பிலேயே புதனும் சுக்கரனும் இருக்கிறார்கள். சந்திர அதியோக அமைப்பில் புதன் சுக்கரன் ராகு இருக்கிறதும் நிறைய பௌர்ணமியில் பிறந்த இந்த பொண்ணுக்கு 7 இடத்தில் ராசிக்கு சந்திரனுக்கு 7 இடத்தில் புதன் உச்சமாக, 8 இடத்துல குருவும் சுக்கரனும் உச்சம் வலிமையாக இருக்கிறது. சந்திர அதியோகத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. சந்திர அதியோக அமைப்பில் இருக்கின்ற கிரகத்துடைய தசை வந்து இன்னும் ஒரு 18-20 வருஷத்துக்கு நடக்க இருக்குது சுக்கரதசை. ஆகவே வாழ்க்கையில் மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான யோக ஜாதகம். பௌர்ணமியில் பிறந்தவங்களே ரொம்ப சிறப்பாக இருப்பார்கள் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்கிறேன். அந்த அமைப்பு இந்த பெண்ணிற்கு மிகவும் வலுவாக இருக்கிறது. ஆகவே திருமணத்திற்கு பிறகு மிகவும் நன்றாக இருப்பார். வருகின்ற ஜூலை மாதத்திற்கு பிறகு இவருடைய மணமகன் அடையாளம் காட்டப்படுவார். அடுத்த வருஷம் கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும். வாழ்த்துக்கள். உங்கள் தங்கச்சி ரொம்ப நல்லா இருப்பாங்க. வாழ்த்துக்கள். நிறைய காலர் வந்து ரொம்ப அழகாக கேள்வி கேட்டாங்க. நீங்களும் வந்து ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. அடுத்த காலர் பார்க்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். பிரேக். குருஜி நேரம் தொடர்கிறது. காலர் யாருன்னு பார்ப்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், 16/5/2002 பெண் குழந்தை. 16/5/2002 பெண் குழந்தை. பேர் சொல்லுங்க சார். அபிநயா. அபிநயா. ஆமா, கோயம்புத்தூர்ல பிறந்திருக்காப்ல. 6 AM காலுக்கு. காலையிலயா சார்? ஆமா, காலையில. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மிதுன ராசி. மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். குருஜியா இருக்காங்க உங்க கிட்ட கேளுங்க. மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், ரிஷப லக்னம் இல்லையா? வரக்கூடிய சந்தோஷத்தை சொல்றீங்க. அது கஷ்டத்தை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அதே பெரிய விஷயம் இல்லைங்க. அனுகூலம்னா அதான் அர்த்தம். மிதுன ராசி 1-2 கிரகம் வந்து, அதாவது புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாகி, லக்னாதிபதி பரிவர்த்தனையாகி 2 கட்டங்களுக்குள்ள அத்தனை கிரகங்களும் அடங்கின ஜாதகம். சரிங்க. 2026 24 பிறகு வாழ்க்கையில் சனி தசை, புதன் தசை, சுக்கரதசை என்று நல்ல யோக திசைகள் வருகின்றன. குழந்தை கொஞ்சம் நல்ல புத்திசாலியாக இருப்பா. என்ன கேள்வி கேட்கணும்? ஐயா, குழந்தை படிப்பு எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதெல்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. 26 பிறகு சனிதசை வர்றதுனால லக்னாதிபதி பரிவர்த்தனை ஆகி இருக்கிறனால 6 கிரகம், எல்லா கிரகங்களும் 6 கிரகங்கள் லக்னத்திலேயே, 5 கிரகங்கள் லக்னத்தில், 3 கிரகங்கள் 2 வீட்டில் என்ன இருந்தாலும் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனையாக இருக்கிறது ஒரு யோக அமைப்பு. புதன் சுக்கரன் பரிவர்த்தனைன்றதுனால இந்த குழந்தை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து வரக்கூடிய ஒரு 2-3 வருஷம் சூரியன், சந்திரன், செவ்வாய், அந்த 3 புக்திகள் மட்டும் கொஞ்சம் ஸ்மாராக இருக்கும்.
எப்பவுமே குரு திசையில சூரிய சந்திர செவ்வாய் பக்திகள் ஒரு ஒரு நல்ல பலனா கொடுக்காது. அதே நேரத்தில் 26 வயசுக்கு பிறகு வருகின்ற சனி திசை மிகப்பெரிய யோக திசை. சனி வந்து ராஜயோகாதிபதியாகி அவர் வந்து சந்திரனுடைய சாரத்திலே இருக்கிறாரு. சந்திரன் வளர் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. மூன்றாம் அதிபதி அந்த வீட்டிற்கு 12 மறைஞ்சு சுபத்துவமாக இருக்கிறது. அதாவது வளர்பறை சந்திரனாகி சுக்கரனோடையும் குருவோடையும் சேர்ந்து மூன்றாம் அதிபதி சுபத்துவமாக இருக்கிறதுனால மூன்றாம் இடத்தின் காரகத்துவங்கள் சனிதசை ஃபுல்லாகவே நடக்கிற ஒரு நல்ல அமைப்பு இந்த இந்த ஜாதகத்தில் இருக்குது. ஆகவே குழந்தை கொஞ்சம் ஒரு நல்ல விதமாக இருப்பார். அருமையான யோக ஜாதகம், நல்லாயிருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் வந்து 26 வயசுக்கு பிறகு தான் அந்த குருதசை ராகுபக்தியிலிருந்து தான் திருமண அமைப்புகள்லாம் கைகூடும். சனிதசை முதல் 26 வயசுலேருந்து எல்லா வகையிலையும் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். ஒரு 50-60 வருஷம் யோக தசை நடக்குது. ரெண்டு கிரகங்களும் ரெண்டே ரெண்டு ராசிகளில் கூடியிருந்தாலும் அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய கெடுபலன்களை தரக்கூடிய அமைப்பு எதுவும் இல்லை. ஆகவே குழந்தை நன்றாக இருப்பாள். வாழ்த்துக்கள். அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ மோகன் மேடம், திருவெற்றியூர்லேருந்து. ஆ சொல்லுங்க சார், யாருக்காக கேட்கணும்? எனக்கு தான் மேம். பிறந்த நேரம் 886 886. நேரம் 7:45. காலையா சார்? பிஎம். மாலை மாலை. ராசி சொல்லுங்க. ராசி நட்சத்திரம்? சிம்ம ராசி. பூர நட்சத்திரம். குருஜி லைன்ல இருக்காங்க, கேளுங்க. சிம்ம ராசி பூர நட்சத்திரமா? ஆமா சார். சிம்ம ராசி பூர நட்சத்திரம் கும்ப லக்னம். என்ன கேக்கணும்? சார், திருமணமோ என்னோட பிசினஸ் எப்படி இருக்கும்? ராகு திசையில் சனி பக்தி, இப்போ இந்த கும்ப லக்னத்துக்கு சனி பக்தி முடிஞ்சு இப்போ தான் புதன் பக்தி ஆரம்பிச்சிருக்கு. இந்த ராகு திசையே உங்களுக்கு சுமாரான திசை தான். ராகு திசை அப்படி ஒன்றும் பெரிய செவ்வாயோட வீட்டில் வந்து சுபர் பார்வை இல்லாமல் இருக்கிற ராகு திசை அப்படி ஒன்றும் பெரிய யோகங்களை செய்யாது. அதே நேரத்தில் இப்போ நடக்கிற புதன் பக்தி வந்து உங்களுக்கு புதன் பக்தி இப்போ 2009-2019 புதன் பக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வருடத்திற்கு எல்லாமே தாமதமாகின்ற ஜாதகம். 35 வயசுக்கு பிறகு தான் உங்கள் லைஃபே 35. ஏன்னா சுக்கரன் வேற நீச்சமாக இருக்கிறார். சுக்கரன் 8 மறைந்து நீச்சமாக இருக்கிறதும், 7 இடத்துல 6 குடையவர் இருக்கிறதும், 7-6 குடையவர்கள் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறதும் 35 வயசுக்கு பிறகு தான் அனைத்து விதமான நல்ல பலன்களையும் தரும் அப்படிங்கிறது. 7 அதிபதி கிடக்கூடாது, சுக்கரனும் கிடக்கூடாது, 7 வீட்டோடு வேற சனி செவ்வாயோட தொடர்புகள் இருக்கக்கூடாது. இத்தனை அமைப்புகளும் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமத திருமணம் உங்களுக்கு நல்லது. இன்னும் ஒரு வருஷம் ஆகும். 2021 தான் திருமண காலகட்டம், 35 வயசில் தான். ஆகவே 35 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியன் சந்திரன் பரிவர்த்தனையாகி 7-6 குடையவர்கள் பரிவர்த்தனையாகி சுக்கரன் முழுக்க முழுக்க வலுவிழந்து அந்த 7 இடத்தை சனி பார்த்து பாபத்துவ சனி பார்த்து 7 இடத்தோட குரு பார்வை இருக்கிற ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு திருமணம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு. தாமத திருமணம் நல்ல வாழ்க்கை. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நல்லா இருக்க, தகப்பனானதுக்கப்புறம் நல்லா இருக்கிற ஜாதகம். ராகுதசை புதன் புக்திக்கு பிறகு தான் நடக்கும். ஆகவே அடுத்த வருடம் தான், அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு தான் திருமண அமைப்புகள் இருக்குது. அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நல்லா இருப்பீங்க. திருமணத்திற்கு பிறகு எல்லா வகையிலும் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். சரியா? தேங்க்யூ. சரி, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். திருமணத்திற்கு பிறகு எல்லா வகையிலையும் மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல யோக ஜாதகம் தான் அவங்க ஜாதகம். ராகுதிசை வந்து எப்போவுமே ராகுதிசை வந்து பாபத்துவ அமைப்பில் செவ்வாசனியோட அமைப்புகளில் இருந்தாலே முதல் பகுதி வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அந்த அமைப்பு இப்போது உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே திருமணத்திற்கு பிறகு நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். வாழ்த்துக்கள். அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்கள், யாருக்காக பார்க்கணும்? பையனுக்காக மேடம். அவங்க பேர் சொல்லுங்க சார். அபிஷேக் மேடம். அபிஷேக். பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். பிறந்த தேதி வந்து 13/4/2013. 2013. நேரம் சார்? நேரம் 5:13 பகல், சாயங்காலம். பகல். ராசி சொல்லுங்க சார். ரிஷப ராசி. கன்னி லக்னம். கிருத்திக நட்சத்திரம். குருஜயா கிட்ட கேளுங்க. ரிஷப ராசி, கன்னி லக்னம், கிருத்திகை நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும்? பையன் எப்படி சார் இருப்பான்? சூரிய சந்திர செவ்வாய் திசையில் ஆரம்பிக்குது இந்த வருது. சூரிய செவ்வாய் திசைக்கு அப்புறமே மிக எப்போவுமே லக்னம் லக்னாதிபதி வலுத்துட்டாலே ஓரளவுக்கு என்னதான் இருந்தாலும் நீச்ச பங்கமாக இருக்கிறாரு புதன். நீச்ச பங்கமாக இருந்து அவர் வந்து லக்னத்தை பார்க்கறது ஒரு பெரிய அமைப்பு தான். சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் மட்டும் நடக்கக்கூடாது. இளமை பருவத்தில் கொஞ்சம் இதாக இருந்து அதன் பிறகு நல்லா இருக்கிற ஜாதகம். குறிப்பாக என்ன கேள்வி கேட்கணும்? ஏன்னா லக்னத்தை குரு பார்க்குறாரு இல்லையா? லக்னத்தை குரு பார்க்குறாரு, அவரே வீடு கொடுத்தவரே வலுவாக இருக்கிறார். புதன் நீச்ச பங்கமாக தான் இருக்கிறாரு. அம்சத்தில் புதன் அதிநட்பு வீட்டில் இருக்கிறனால ஒன்றும் பெரிய பாதகம் ஒன்றும் இல்லை. 8 சுக்கரன் செவ்வாய் சேர்ந்துருக்கிறது, ராகுவோடு சேராமல் கேதுவோடு சேர்ந்துருக்கிறதுனால
எல்லா விதத்திலையும் கொஞ்சம் தூர இடங்கள்ல இருக்கிற ஜாதகம் என்ன கேட்கணும் சார். இது ரொம்ப நாள் அப்படி என்ன எத்தனை வருஷம் சார் எல்லாம் சரியா வருது? ஒன்னா வந்து சேர்த்துக்கு செவ்வாதசம் முடியணும். செவ்வாதசம் எத்தனை வருஷம் சார் ஆகும்? செவ்வாதசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா இருப்பார். இல்லை அது என்ன எத்தனை வருஷம் சார் ஆகும்? செவ்வாதசம் 2030 வரைக்கும் இருக்கு. 2030 இன்னும் 10 வருஷம். இன்னும் 10 வருஷங்களா? ஆமாம். பையன் படிப்பு சார்? பையன் என்ன கேட்குறீங்க? படிப்பெல்லாம் ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள்லாம் இருக்காது. ஓரளவுக்கு நல்லாவே படிப்பார். செவ்வாய் சம்மந்தப்பட்ட படிப்பு தான் படிப்பார். பயாலஜி சம்மந்தப்பட்ட படிப்பு படிப்பார். 2030 பிறகு, அதாவது 17 வயசுக்கு பிறகு கல்லூரி போகும்போது எந்த விதமான குறையும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருப்பார். சரியா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பொதுவாகவே வந்து செவ்வாய் வந்து சுக்கரனோடு சேர்ந்து வலுவாக கேதுவோடு சேர்ந்து இருக்கும்போது அவருடைய பயாலஜி என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய சயின்ஸில் வந்து ஒரு குழந்தைக்கு ஆர்வம் இருக்கும். லக்னாதிபதி வலுவிழக்கிறதுனால வந்து உங்களுக்கு அந்த பயம் இருக்கிறது. சூரியன் சந்திரன், லக்னாதிபதி வலுவிழந்ததை விட சூரியன் சந்திரன் செவ்வாய் திசைகள் தான் கன்னியா லக்னத்திற்கு வர்றது கொஞ்சம் ஒரு கடுமையான கெடுபலன்களை தரும். லக்னம் வந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால மிகப்பெரிய சோதனைகள் எதுவும் உங்கள் மகனுக்கு வந்துட போகிறதில்லை. நிச்சயமாக 17 வயதிற்கு பிறகு வருகின்ற ராகுதசை ஒரு சுக்கரனுடைய வீட்டில் சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறதுனால ராகுதசையில் இருந்து 17 வயசுக்கு பிறகு இந்த பையனுக்கு ஒரு எல்லாவற்றிலும் நல்ல மேன்மையான ஒரு காலகட்டம் கண்டிப்பாக நடக்குது. அதனால் கல்லூரிக்கு போனதுக்கு பிறகு மிகவும் நன்றாக இருப்பார். வாழ்த்துக்கள். அடுத்த காலர் யாருன்னு பாப்போம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம்மா. வணக்கம் சார், சொல்லுங்க யாருக்காக பாக்கணும்? நான் மதுரையில இருந்து ராஜன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், யாருக்காக கேக்கணும் நீங்க? எனக்கு தான் மேடம். எனக்கு தான் மேடம். பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். 22/1/72. 72. நேரம் சார்? நேரம் 8:20. 8:20. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். ரேவதி நட்சத்திரம், சிம்ம லக்னம். ராசி சார்? மீன ராசி. மீன ராசி. குருஜியா யாருக்காங்க கேளுங்க சார். இரவு 8:00. ஆமாய்யா. வணக்கம் ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் ஐயா. உங்க ஆசீர்வாதம் வேணும். நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. வந்து 3 தடவை நேர்ல வந்து, 1 தடவை நேர்ல வந்து பாத்துருக்கீங்க. சரி. 3 தடவை போன்ல பண்ணிருக்கீங்க. சரி. ஆமாய்யா, ரொம்ப பிளஸ்ல இருந்தேன். அப்புறம் சைபர்ல வந்து இப்ப பெரிய மைனஸ்ல இருக்கீங்க. கொஞ்சம் பாத்து நீங்கதான் சொல்லணும். செவ்வாதசை, செவ்வாதசை வந்து செவ்வாதசையில குரு பக்தி இப்ப உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த 8ஆம் தேதி வரைக்கும், 8ஆம் தேதியோடு முடிஞ்சு போச்சு. இப்போ செவ்வாதசையில் சனிபக்தி. சிம்ம லக்னத்திற்கு இந்த சனிபக்தி வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை செய்யும் அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். செவ்வாயே வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல, ஒரு 3 வருஷமாகவே நேரம் தெரியலையா? 2012 நேரம் நல்லா இல்லை இல்லையா? இல்லையா, சந்திரதசையிலேயே சரியில்லையா? சந்திரதசை சூரிய புத்தி ஆகும்போது உங்கள்கிட்ட கேட்டீங்க. அப்போ சூரிய புத்தி நல்லா இருக்கும் இல்லையா? அப்புறம் வந்து செவ்வாதசையில் சூரிய புத்தியை முடியட்டும் இல்லையா? அப்புறம் இப்போ வந்து குரு புத்தி நடந்திருக்கு. ஆமா, சந்திர திசையில செவ்வாய் புத்தி நடந்துருக்கு. அதாவது இப்ப செவ்வாய் திசை நடந்துகிட்டு இருக்கு. 8ஆம் வீட்டுல மறைஞ்ச செவ்வாய், அதே நேரத்துல வளர்பிறை சந்திரனோட குருவின் வீட்டுல இருக்கிறாரு. செவ்வாய் திசை சனி புக்தி வரைக்கும் கொஞ்சம் மாறுபாடான பலன்கள் கண்டிப்பா நடக்கும். எப்பெல்லாம் சனி புக்தி வருதோ அதே நேரத்துல 2 சுபர்கள் பார்த்த லக்னம். யோக ஜாதகம் தான் உங்க ஜாதகம். என்ன இருந்தாலும் எதையும் தாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால முதல் 3.5 வருஷம் நல்ல பலன்களை தரமாட்டாரு. செவ்வாய் திசையில சனி புக்தி நடந்துகிட்டு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 4-5 நாளா இன்னைக்கு 4 நாளா ஆரம்பிச்சிருச்சு. சனி புக்தி எப்பவுமே சிம்ம லக்னத்திற்கு நல்ல பலன்களை தர்றதில்ல. செவ்வாய் திசையில சனி புக்தி கடன் தொல்லைகள், தொழில் சரிவு, என்ன ஏதுன்ற ஒரு கலக்கமான மனநிலைமை. 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி ஒரு கலக்கமான மனநிலைமையை தான் கொடுப்பார் அப்படிங்கறதான் விதி. அந்த அமைப்பின்படி ஒரு 3.5 வருஷம் வந்து முதல் 3.5 வருஷம் செவ்வாய் புக்தி செவ்வாய் திசை உங்களுக்கு நல்ல பலன்களை தராது. செவ்வாய் பக்தி முடிஞ்ச உடனே இந்த அடுத்த வருஷம் 2021 ஆரம்பத்திலிருந்தே வாழ்க்கை நல்லா இருக்கும். அடுத்து வரக்கூடிய ராகு திசை உங்களுக்கு ரொம்ப மகர ராகுவா இருக்கிறதுனாலையும் லக்னாதிபதி கூட சேர்ந்திருக்கிறதுனாலையும் மிகப்பெரிய யோக பலன்களை தரும். செவ்வாய் திசையுடைய பிற்பகுதியிலிருந்தே வாழ்க்கை கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சுக்கிரனும் குருவும் லக்னத்தை பார்க்கறதுனால, 2 மாபெரும் சுபர்கள் வலுத்து லக்னத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக கீழே போய் விடுகின்ற ஒரு எல்லாத்துலேயும் கெட்டு போயிடுற ஒரு இதோட வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஜாதகம் உங்கள் ஜாதகம் கிடையாது. எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு வருவீர்கள். குறிப்பாக சொல்லப்போனால் 50 வயசுக்கு மேலே எல்லாமே நல்லா இருக்குது. செவ்வாதசை சனிபக்தி முடியட்டும். 2021 பிறந்ததுலேருந்தே வாழ்க்கையில் ஒரு நல்ல அமைப்பு கண்டிப்பாக உண்டு. பிற்பகுதி 3.5 வருஷத்துக்கு பிறகும் ராகு திசையும் முழுக்க முழுக்க யோகம் செய்கின்ற ஜாதகம் உங்கள் ஜாதகம், நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. ஹலோ. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க, லைன்ல தான் இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க சார். சந்தோஷ். சந்தோஷ். யாருக்கு பார்க்கணும்? எனக்கு. பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. 3/4/2005. 2005. நேரம்? 11:30.
பதினொன்று. ஹலோ, காலர் கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். சந்தோஷ் மூணு. ஏன் சந்தோஷ், பேசிக்கிட்டு தானே இருந்தீங்க, ஏன் கட்டுங்க, கட் பண்ணிட்டீங்க, பதற்றத்தில் கட் பண்ணிட்டீங்களா? சரி, அடுத்த காலர் பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. காயத்ரி, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். யாருக்காக கேட்கணுமா? என்னோட பையனுக்காக. அவங்க பேர் சொல்லுங்க. நவீன் ஜெய் விக்னேஷ். நவீன், பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. செப்டம்பர் 1995. ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். உங்களோட பிரீமியம் வீடியோ நேயர் சார். நான் ரொம்ப ஒரு 4-5 வருஷமா உங்க புக்ஸ் வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். உண்மையில கால் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்கம்மா. ஓகே, ரொம்ப நன்றி சார். பையன் MBBS முடிச்சிருக்காங்க சார். சரி. ஆனா MD வந்து கொஞ்சம் தடங்கலாயிட்டே இருக்கு. சரி. அடுத்தது மேரேஜ் வந்து எத்தனை வயசுல பண்ணலாம்? ஹையர் ப்ரெஸ்டேஜ் வந்து ஃபாரின் அனுப்பலாமா இல்ல இங்கேயே பண்ணா நல்லா இருக்குமாங்க சார்? விருச்சிக லக்னத்திற்கு உங்களுக்கு வந்து அந்த புதன் தசை கடுமையான கெடுபலன்களை செய்யும் அப்படின்னு சொல்லிடுறேனா? ஆமாங்க சார். அதனாலதான் தடையா இருக்குன்னு சொல்றீங்க. எம்டி தடையா இருக்கிறது காரணம் தற்போது புதன் தசை நடந்துகிட்டு இருக்கிறது தான். 2022 ஆரம்பிக்கிற கேது தசை அவருக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய ஒரு தசை. செவ்வாயின் பார்வையில இருக்கிறார். அதனால இவர் வந்து MD மேற்படிப்பு கண்டிப்பா படிப்பாரு. கேது புக்தியில கேது தசையில படிப்பார். கேது தசையில மேரேஜ் பண்ணலாமாங்க சார் சரராசியிலிருந்து 12 வீட்டோடு தொடர்பு கொண்ட லக்னாதிபதியின் பார்வை இருக்கிறதுனால நிச்சயமா வெளிநாட்டுல தான் போய் படிப்பாரு. அவருக்கே வெளிநாட்டுல படிக்கிறது தான் ஆசை இருக்கும். கேட்டு பாருங்க, ஆமான்வார். 12 இடத்தோடு லக்னாதிபதி தொடர்பு கொண்டு இருக்கிறாரு. ஆனா 12 வெளிநாட்டிலேயே நீடிச்சு இருக்கக்கூடிய அமைப்பு இல்ல. படிச்சுட்டு வருவார். தொடர்பு கொண்டு லக்னம் 5, 7, 9 வளர்த்திருந்தாலே ஒரு பெரிய யோகமா. இங்கே தம்பிக்கு வந்து வளர்பறை சந்திரன் ஆகி லக்னத்துல வந்து குரு உட்கார்ந்து, குருவும் சந்திரனும் லக்னத்துல உட்கார்ந்து 5, 7, 9 இடங்களை பார்ப்பது மிகப்பெரிய யோகம். ஆகவே செவ்வாய் சுபத்துவமாகி சுக்கரனோட வீட்டில் உட்காந்து அம்சத்தில் ஆட்சியாக இருக்கிறனால மருத்துவ படிப்பு படித்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக கேதசில வந்து வெளிநாட்டுக்கு படிக்க போவார்மா அடுத்த வருஷம். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பார்மா. அடுத்த நேரம் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். அதாவது இந்த இந்த அமைப்பின்படி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அதாவது மருத்துவத்துறைக்கு மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு சொன்னாலே வந்து நிறைய விஷயங்கள், நிறைய விதிகள் சொல்லியிருக்கிறேன். அதாவது ராசி லக்னத்திற்கு 7-10 இடங்களோடு வந்து செவ்வாய் தொடர்பு கொள்ளணும். செவ்வாயே சுபத்துவமாக இருக்க வேண்டும். கேதுவுமே கிட்டத்தட்ட ஒரு வகைக்கு மருத்துவ அமைப்புள்ள கிரகம்தான். 10 இடத்தோடு எப்போது கேது தொடர்பு கொள்கிறாரோ, அந்த கேது சுபத்துவமாகி தொடர்பு கொள்கிறாரோ, அப்போது வந்து அவர் வந்து இயற்கை மருத்துவர்னு சொல்லப்படக்கூடிய அந்த சித்த ஒரு காலரை பார்த்துடலாம். வணக்கம் குருஜி. நேரம் மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம். மகர ராசி, என்னமா கேள்வி கேட்கணும்? அவிட்ட நட்சத்திரம், மகர ராசி, கடக லக்னமா? மேஷ லக்னம் வருதேம்மா 5:30 லக்னம். பிறந்த நேரம் என்னமா? ஈவினிங் 5:30. ஈவினிங் 5:30 1984 தானம்மா?
ஆமா 84 நவம்பர் 1. மேஷ லக்னம் வருதம்மா, தப்பா சொல்றீங்களாம்மா? ராசி எல்லாம் கரெக்டா தான் வருது, லக்னம் தப்பா சொல்றீங்க. மேஷ லக்னம், அவிட்ட நட்சத்திரம், மகர ராசி, கரெக்ட் தாம்மா? சரி ஓகே. என்ன கேள்விமா கேட்கணும்? இப்ப குருதசை நடக்குது, குருதசையில வந்து சுக்கரபக்தி, குருதசையில குருதசை நடந்துகிட்டு இருக்குமா, குருதசையில சந்திர பக்தி நடந்துகிட்டு இருக்கு, எல்லாமே நல்லா தாம்மா இருக்கு. இது மகர ராசின்றதுனால கொஞ்சம் இந்த ஒரு 4-5 மாசமா நல்லா இருக்காதுமா. ஒரு இன்னும் ஒரு 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு ஜென்மச்சனி நடக்க போகுது. குறிப்பா அவிட்ட நட்சத்திரக்காரங்க எல்லாருக்குமே கொஞ்சம் தொழில்துறைகள்ல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும். அது கூட ஒன்றும் பெரிய அளவில் பாதிக்காது. சொந்த ராசி, சொந்த எப்போவுமே மகர கும்ப ராசிகளுக்கு பெரிய அளவில் வந்து சனி சோதனைகளை கொடுக்கறது இல்லை. இந்த அமைப்பின்படி உங்களுக்கு ஜாதகமே கொஞ்சம் நல்ல ஜாதகமாக, குருவும் செவ்வாயும் 9வது இடத்துல ஒன்று சேர்ந்து அந்த மங்கள யோகம்னு சொல்லுவோம், குருமங்கல யோகம் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. அந்த குருமங்கல யோகம் இருக்கின்ற குருதசை உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே ஜாதகம் கொஞ்சம் நல்லாதான் இருக்கு. லக்னம் லக்னாதிபதி வளர்த்துட்டாலே, ராசி வளர்த்துட்டாலே ஓரளவுக்கு எல்லா ராசிநாதனும் வளர்த்துருக்கிறார். மகர ராசிக்கு அதிபதி சனி, சனியும் வந்து செவ்வாயோட வீட்டில் மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு, இது உச்ச நிலையில் வந்து சுக்கரனோட வீட்டில் மிகப்பெரிய நல்ல நிலைமையில் இருக்கிறார். ஆகவே 9-10 குடையவர்கள் வளர்த்துருக்கிறதும், லக்னத்தை வந்து குரு பார்க்கிறதும், ராசிநாதனே வந்து வளர்பறையாகி ராசிநாதன் உச்சமான நிலைமையில் ராசி வளர்பறை அமைப்பில் இருக்கிறதும் ஒரு நல்ல யோகமான அமைப்புமா. இந்த இந்த அமைப்பு கூட என்னம்மா கேட்கலாம், தொழில் வருமா இல்லை படிப்பு? தொழில் அமைப்புகள் தாமா இருக்கு. என்ன என்ன கேட்கணும் உங்களுக்கு? கேள்வியை தெளிவா கேளுங்க. தொழில் ஆரம்பிக்கலாமா? அடுத்து வர இருக்கின்ற அத்தனை திசைகளுமே யோக திசை தான். இப்பவே வந்து உங்களுக்கு 9வது அதிபதி தசை நடந்துட்டு இருக்கு, அடுத்து 10வது அதிபதியோட தசை, அவரே ராசிநாதனாக இருக்கிறார். ஆகவே தொழில் அமைப்புகள் தாராளமா ஆரம்பிக்கலாமா. இப்ப ஆரம்பிக்கிற தொழில் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு சுமாரா இருக்கும். ஜென்மச்சனி நேரத்துல தொழில் ஆரம்பிக்க கூடாதுன்னு சொன்னாலும் உங்க அமைப்பின்படி அந்த குருமங்கல யோகம் இருக்கிறதுனாலையும் குருதசை நடந்துகிட்டு இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக தொழில் ஆரம்பிக்கலாம். 2021 தீபாவளிக்கு பிறகு, அதாவது 4/11/2021 உங்களுடைய பிறந்தநாள், 2021 பிறந்தநாள்ல இருந்து ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. ஓகே, தேங்க்ஸ். அடுத்த நேரம் யாருன்னு பாப்போம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. யாருக்காக பாக்கறீங்க? என் பையனுக்காங்க மேடம். அவங்க நேம் சொல்லுங்கம்மா. என் பேர் செல்வமேரி. அவங்க பேர் சொல்லுங்கம்மா. உங்க பையன் பேர் சதீஷ்குமார். சதீஷ்குமார். சதீஷ். பிறந்த நேரம் தேதி சொல்லுங்க. என் பையன் தான் மேடம். டிவி பார்த்து பேசாதீங்க சரிங்களா? சதீஷ்குமார். 19/9/94. நேரம் சொல்லுங்க. நேரம் வந்து இரவு 11:55 பிஎம். ராசி சொல்லுங்கம்மா. ராசி மீன ராசி, உத்தரட்டாதி நட்சத்திரம். ஐயா இருக்காங்க, பேசுங்கம்மா. டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிருங்கம்மா. நீங்க பேசுறது, நாங்க பேசுறது எங்களுக்கே கேக்குது பாத்தீங்களா? அல்லது டிவி ரூம்ல இருந்து வெளியே வந்துருங்கம்மா. உத்தரட்டாதி. ஓகே சார். ஊரட்டாதி நட்சத்திரம் 19/9/1994 தானம்மா? ஆமாங்க சார். 19/9/1994 உத்தராட்டாதி பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி மிதுன லக்னம். என்னம்மா கேள்வி கேட்கணும்? தம்பி எப்படி அவனுடைய லைஃப் எப்படி இருக்குன்னு கேக்குறதுக்கு தான் சார். விஸ்காம் முடிச்சிருக்கிறாரு, சினிமா துறையில இருக்காரு. சரி, அவர் எப்படி, அவர் தொழில் எப்படி, அவருக்கு திருமண வயசு எப்படி? அருமையான யோக ஜாதகம்மா. லக்னாதிபதி தசை நடந்துகிட்டு இருக்கு. சினிமால சாதிக்கிற ஜாதகம்மா. பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறாரு. 4வது இடத்துல சூரியனும் 10வது இடத்துல சந்திரனும் இருந்த ஒரு வலுவான யோக அமைப்பு, கொஞ்சம் புத்திசாலியான பையனாக இருப்பார். சந்திர அதியோகத்தை பற்றி நான் அடிக்கடி ரொம்ப சிறப்பாக சொல்கிறேன். சந்திர அதியோகம் இருப்பவர்கள் எந்த ஒரு நிலையிலும் தானே ஒரு தன்னுடைய முயற்சியாலையும் தன்னுடைய புத்திசாலித்தனத்தினாலையும் அப்படியே எந்திரிச்சு மேலே வருவாங்க. அந்த அமைப்பு தம்பிக்கு இருக்குது. தற்போது சந்திர அதியோகத்தில் இருக்கின்ற புதன் தசை நடந்துக்கிட்டு இருக்கு. பௌர்ணமி சந்திரனுக்கு 4, பௌர்ணமி சந்திரனுக்கு 7/8 புதனும் சுக்கிரனும் குருவும் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். இந்த தம்பி அடுத்த வருஷம் அவருடைய 28 வயதிற்கு பிறகு கொஞ்சம் பிரபலமாகவே இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குமா. 28 வயசுலேருந்தே கொஞ்சம் பிரபலமாக இருப்பார். புதந்தசை சந்திர பக்தி முடியணும், புதந்தசை செவ்வாய் பக்தி முடியணும். தன்னுடைய 30 வயதிற்கு பிறகே புதந்தசை ராகு பக்தியிலிருந்தே சினிமாவில் சாதிக்கிற ஒரு ஜாதகம். இந்த புள்ள வந்து ஓரளவுக்கு கவனிக்கக்கூடிய அளவிற்கே வருவாருமா. ஒரு அவர் அவர் தேர்ந்தெடுத்த துறையில் சினிமாவில் சாதிக்கிற அமைப்பில் ஒரு கவனிக்கப்படக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் பிரபலமான ஆளாகவே வருவார். 30 வயதிற்கு பிறகு
சந்திர அதியோகம் இருப்பதனாலையும் சுக்கரனே வந்து வலுத்து இருக்கிறதுனாலையும் அம்சத்தில் சுக்கரன் நன்றாக சுக்கரனும் ராகுவும் தொடர்பு. இதை அடிக்கடி சொல்லுவேன், ஒருவர் சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்னு சொன்னாலே அவர் வந்து அவருக்கு வந்து சுக்கரன் ராகு தொடர்புகள் இருக்கணும்னு சொல்லுவேன். இந்த சுக்கரன் ராகு தொடர்போடு வந்து குருவும் சேர்ந்திருக்கிறது மிகப்பெரிய யோகம். ஆகவே இந்த அமைப்பின்படி 30 வயதிற்கு மேலே தமிழ் சினிமாவில் சாதிக்கிற ஒரு ஜாதகம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் சினிமாவில் சாதிக்கிற ஒரு ஜாதகம்ன்றதுக்கு இப்போ தாம பலன் சொல்கிறேன். பெரும்பாலும் நிறைய பேர் வந்து சினிமாவில் வந்து ஒரு கனவுகளோட தகுதி இல்லாமல் ஒரு வெறுமன ஒரு கனவுகளோட ஒரு 10/11 போகின்ற ஒரு அமைப்பு தான் இது வரைக்கும் நிறைய பேருக்கு பார்ப்போம். ஏன்னா சினிமான்றதே ஒரு லாட்ரி டிக்கெட்டு மாதிரி தான், 1,000,000 பேர் ட்ரை பண்ணுறதுல ஒரே ஒருத்தர் தான் ஜெயிப்பார். அப்படி ஒருத்தர் ஜெயிக்கக்கூடிய ஜாதகத்தை இப்போ பார்த்துருக்குறேன். ஆகவே உங்கள் மகன் வந்து சினிமாவில் சாதிப்பார் 30 வயதிற்கு பிறகு. குருதச ராகுபக்தியில் இருந்து 30 வயதிலிருந்து இவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாமல் ஒரு நல்ல அமைப்பில் சினிமாவில் இருப்பார்மா. வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நல்லா இருப்பார்மா. அடுத்த நேரம் யாருன்னு பார்ப்போம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க. முருகமணி. முருகமணி, யாருக்காக பார்க்கணும் சார்? இல்ல, முருகமணி தான் சார். உங்களுக்காக தான் பார்க்கணும்ங்களா? பிறந்த தேதி நிகழ்ச்சியின் இறுதி நேயர் சொல்லுங்க சீக்கிரம். ஹலோ, பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. 23/12/1990 மேடம். 1990. நேரம்? நேரம் வந்து 12 மணி மேடம். 12 மணி காலையா? நைட் மேடம். நைட் மேடம். நைட். ராசி சொல்லுங்க. ஹலோ, 12 மணி மேடம். இல்ல, ராசி நட்சத்திரம். லக்னம் ராசி என்ன தெரியுமா உங்களுக்கு? ராசி கும்ப ராசி கும்ப ராசி சதய நட்சத்திரம். கும்ப ராசி சதய கும்ப ராசி சதய நட்சத்திரமா? 23/12/1990 தானே? ஆமா. கும்ப ராசி புரட்டாதி நட்சத்திரம் வருதே. வாக்கிய பஞ்சாங்கம் படம் சதியமா இருக்கும். என்ன கேள்வி கேட்கணும் சார்? கேள்வி என்ன உங்களுக்கு சார்? எப்படி போனாலும் ஒன்றும் பணமே கைக்கு வர மாட்டேன் சார். வேலைக்கும் வேலையும் கிடைக்க மாட்டேது. வேலைக்கு கிடைக்க மாட்டேது சார். சரி, 2015 கிட்டத்தட்ட ஒரு இளம் பருவத்திலிருந்தே அவர் எந்த விதமான நல்ல அமைப்புகளும் கிடைக்காத ஒரு அமைப்பு. ராகுபக்தியிலிருந்து நல்லா இருக்கும். இன்னும் அடுத்தாவது அதாவது அடுத்து வரக்கூடிய குருபக்தி 14/10/2021 உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் மாறுதல் அடையும். இன்னும் ஒரு 1 வருஷம் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கோங்க. 30 வயசு முடியணும். 30 வயசு முடிஞ்சால் தான், இந்த டிசம்பர் முடிஞ்சால் தான் வந்து உங்களுக்கு யோக அமைப்புகள் வருகிறது. ஆகவே அடுத்த வருடம் 2021 பிறந்ததிலிருந்து எல்லாவற்றிலும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த குரு வந்து உச்சமாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம். அடுத்து வரக்கூடியது லக்னாதிபதி திசையும் வருது. ஆகவே ஒரு 30 வயது வரைக்கும் கஷ்டப்பட்டாலும் வேலை இல்லாமல் ஒரு நிலை இல்லாமல் இருந்தாலும் 30 வயதிற்கு பிறகு அனைத்திலும் ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைச்சி ஒரு நிலையான நல்ல வருமானம் நல்ல உத்தியோகம் நல்ல தொழில் கிடைச்சி 30 வயதிற்கு பிறகு நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கால் பண்ண எல்லாருமே வந்து அவங்களோட ஃபியூச்சர் பற்றி நிறைய கேட்டாங்க. நீங்களும் வந்து ரொம்ப அழகாக எல்லாருக்குமே பதில் சொன்னீங்க. இன்னும் நிறைய பேர் பேசுகிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ உங்கள் எல்லாரையும் அடுத்த வாரம் மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோனியா.